கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பேரானந்தத்தோடு கூட இந்த நாளிலே அடியேன் நின்று கொண்டிருக்கிறேன். காரணம், கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை கர்த்தர் அவருடைய மகிமையான காரியங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். 2019 அக்டோபர் 2 இசிய விசுவாச பேராலயத்தினுடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடப்பட்டது. நாம் 2020 ஈஸ்டருக்கு பின்பதாக ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தோம். ஆனால் கொரோனாவினுடைய முதல் அலை நிமித்தமாக ஆரம்பிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. அதைத் தொடர்ந்து கொரோனா முடிவடைந்த பின்பு, அதனுடைய தாக்கம் குறைந்த பின்பு 2021 ஜனவரி மாதம் நாம் பிளான் அப்ரூவலுக்காக நம்முடைய ஃபைலை நாம் சப்மிட் செய்தோம். பிளான் அப்ரூவல் கிடைத்த பின்பு பிப்ரவரி 17 கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனியை நாம் வைத்தோம். அதைத் தொடர்ந்து பழைய ஆலயம் அது இடிக்கப்பட்டது, புதிய ஆலயம் கட்டுகிற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அக்டோபர் 5 2021 பேஸ்மெண்ட்டினுடைய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்த 4-5 அடுத்தடுத்து மண் சரிவுகள் அதிகமாக இருந்தது என்பதை நம்முடைய கண்களாலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆலயத்தினுடைய பின்புறத்தில் மண் சரிவு, ஆலயத்தினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மண் சரிவு, இப்படியாக எல்லா இடத்திலும் அதிகமான மண் சரிவுகள் இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். பல எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இழிவான வார்த்தைகள், இவைகளின் மத்தியிலும் கர்த்தர் அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஆலயத்திற்கு விரோதமாய் ஒருவரும் எழும்பக்கூடாதபடிக்கு கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் அவருடைய வல்லமையின் மூலமாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த மகிமையான வல்லமை நிறைந்த ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கும்படியாக வருகிற ஆகஸ்ட் 21 அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை நீங்கள் 6:30 நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டுமாய் அடியின் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். குடும்பமாய் நீங்கள் ஆயத்தப்பட்டு இந்த காலை ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமாய் அடியின் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். சில நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், ஐயா காலமே எழுந்து எப்படி நாங்கள் வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி காலையிலே எழுந்து நீங்கள் ஆயத்தப்பட்டு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமரும்படியாக நீங்கள் ஆயத்தத்தோடு கூட நீங்கள் வரும் பொழுது அந்த நாளிலே அந்த பேஸ்மெண்ட் அறைக்குள்ளாக நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு மகிமையாய் இந்த ஆலயத்தை அவர் எழுப்பி கொண்டிருக்கிறார், எவ்வளவு மகிமையாய் அவர் வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். இந்த வீடியோ மூலமாக திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரையும் அடியேன் அன்போடு கூட அழைக்கிறேன். குடும்பமாய் வாருங்கள், உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். அந்த நாளிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பில்லருக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு அடியை நம்ம மூவ் பண்ணும் பொழுது எவ்வளவு பதற்றம், எவ்வளவு பயம், எவ்வளவு கலக்கம், எவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலே நாம் ஒவ்வொரு அடியை நம்ம பேஸ்மெண்ட்டில் நம்ம மூவ் பண்ணுன்றது கூட இருந்து அருகாமையில் இருந்து பார்த்த அநேகருக்கு அது தெரியும். அந்த நாளிலே மகிமையுள்ள ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நீங்கள் எல்லோரும் ஆயத்தப்படுங்கள். காலமே எழுந்து நீங்கள் ஆயத்தப்பட்டு நீங்கள் கடந்து வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் 84 அவர் ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிறார்கள். பேஸ்மெண்ட்டினுடைய அந்த அறையை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். ஜெப சிந்தையோடு கூட வாருங்கள். அந்த நாளிலே கர்த்தர் மகிமையாய் நம்மோடு கூட பேசுவார்கள். அதோடு கூட நம்முடைய ஐஎம்எம் சேர்மன் டாக்டர் மனோகரன் ஐயா அவர்களும் அந்த நாளிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இசிசி நேஷனல் டைரக்டர் ரெவரன் ஜேம்ஸ் பால் லூத்தர் அவர்களும் அந்த நாளிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்படியாக இசியினுடைய தலைவர்கள் அந்த நாளிலே கலந்து கொண்டு அந்த முதல் ஆராதனையை அவர்கள் சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஆகினால திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் நீங்கள் குடும்பமாய் நீங்கள் கலந்து கொண்டு தேவ நாமத்தை அந்த நாளிலே நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமா அப்படியே அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிவித்து மற்றவர்களையும் அந்த நாளிலே நீங்கள் அழைத்து வாருங்கள். முதல் ஆராதனை காலை 7 இருக்கும்.
ஆகினாலே 6:30 நீங்கள் ஆலயத்திற்கு நீங்கள் வரும்படியாக அடிய அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.